திரைப்பட நடிகர்களுடைய வாழ்க்கை திரையில இருக்கிற மாதிரி தரையில கலர்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு ஒரு வழக்கு மொழி சொல்லுவாங்க. அது உண்மையாகிற மாதிரி சில விஷயங்கள் நடிகர் தாடி பாலாஜியோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நடிகர் தாடி பாலாஜிக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மூலமா கொலை மிரட்டல் வர்றதா காவல்துறை ஆணையர்கிட்ட அவரு புகார் அளிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் தாடி பாலாஜியுடைய ஒய்ஃப் நித்யா தாடி பாலாஜி ரெகுலரா குடிச்சிட்டு வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு அடிக்கிறாரு அப்படின்னு பல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பிரஸ்ல எல்லாம் கூட பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு பல விசாரணைகள் மீடியாக்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. இப்போ நடிகர் தாடி பாலாஜி IG ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்துருக்கிறாரு. அதுல 1000 Light போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மூலமா இவருக்கு கொலை மிரட்டல் வர்றதா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேறு என்னென்ன விஷயங்கள் தாடி பாலாஜி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2009 நித்யாங்கிற பெண்ணுக்கும் எனக்கும் திருமணம் நடந்துச்சு, எங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுற பைசல் அப்படிங்கிறவரு கூட என்னுடைய ஒய்ஃப் நித்யாவுக்கு தொடர்பு இருந்ததை ரீசண்டாக நான் கண்டுபிடிச்சேன், அதற்கப்புறம் எங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் வந்தது, அதனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 4 மாதங்களாக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது சம்மந்தமாக லீகலாக அப்ரோச் பண்ணுறதுக்காக எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் 1000 Light போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவருடைய பேர் மனோஜ்குமார். அவரை நான் அணுகி அவர்கிட்ட உதவி கேட்டேன். ஸ்டார்டிங்கில் அவர் எனக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு, இப்போ உன் மனைவி பற்றி நீ எதுவும் பேசக்கூடாது, அப்படி பேசினா உன்னை கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறாருன்னு தாடி பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நித்யாவுக்கும் பைசலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பெருசுப்படுத்தினா, அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஆன்லைனில் விட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உனக்கு தான் பெயர் கெட்டு போவோம் அப்படின்னு மிரட்டினதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு நடிகர் தாடி பாலாஜி. ஸோ IG ஆஃபீஸில் இவர் கொடுத்துருக்கிற லெட்டர் மூலமாக மறுபடியும் இது சம்மந்தமான விசாரணை நடக்கும்போது தான் என்ன உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கண்கள் உள்ள மனிதர்களே சாதிக்க முடியாமல் திணறும் இந்த உலகில் சென்னை ராணிமேரி கல்லூரியை சேர்ந்த விஷுவலி சேலஞ்சு மாணவிகள் 2 பேர் பார்வையற்றோருக்கான ஜூடோ பிரிவில் விளையாடி இந்தியாவின் மதிப்பையும் புகழையும் நிலைநாட்டி வர்றாங்க. தங்களுடைய சிறு வயதில் பார்வை குறைபாடு ஏற்பட்ட உடனே மற்றவர்களைப் போல மூளையில் முடங்கிடாமல் வெகுண்டு எழுந்து இப்போது மற்ற பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறாங்க.